ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நான் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்லான்னு இருக்கேன் ஒரு ஊரில் ஒரு அலுவலகத்தில் சாதாரண அலுவலகத்தில் வேலை செய்யற ஒருத்தர் இருந்தார் அவருடைய குடும்பத்தை அவர் நல்லா நடத்திட்டு வந்தாரு அவருடைய வருமானமும் அவர் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு அவருடைய குடும்பம் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு ஒரு நாள் அவர் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாணயம் வந்து அவருக்கு கிடைக்கிது அந்த நாணயத்தை எடுத்து பார்க்கும்போது அது வந்து ஓட்ட விழுந்த நாணயமா இருக்கு அப்போ வந்து அவர் என்ன பண்றாருன்னா நமக்கு அதிர்ஷ்டமே கிடைச்சிருச்சு அந்த காலத்துல அந்த மாதிரிலாம் ஓட்டை விழுந்த நாணயம் கிடைச்சதுன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த புழக்கத்துல இருந்த காலம் வந்து அவர் வந்து நம்மளுக்கு இனிமே அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சு நம்முடைய வாழ்க்கை வந்து இனிமே ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடும் நம்ம அந்தஸ்துலயும் நம்ம பெரிய ஆளா வந்துருவோம் நம்ம லட்சாதிபதி ஆயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு வந்து அப்போ வந்துருச்சு அதுக்கேத்த மாதிரியே நாட்கள் உருண்டோடி போயிடுச்சு நாட்கள் உருண்டோட ஓட ஓட அவர் வந்து வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை தரும் தரம் வந்து உயிர 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 பறந்து போயிட்டே இருக்காரு அவர் வந்து சமூகத்துல ஒரு பெரிய ஆளாவும் வந்துடுறாரு அவருடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்துடுச்சு அப்ப வந்து அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பல வருஷம் கழிச்சு அவங்க வைஃப் கிட்ட என்ன சொல்றாருன்னா அந்த சட்டப்பையில அந்த நாணயம் இருந்துச்சு இல்லாம அது எடுத்துட்டு வா நான் எனக்கு பார்க்கணும் போல இருக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் பாக்கவே இல்ல அந்த தான் நான் வந்து இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன் என்னுடைய அந்த உயர காரணமே அந்த ஓட்டை விழுந்த நாணயம் தான் அந்த நாணயம் கிடைச்ச தான் எனக்கு இவ்வளவு லக்கு கிடைச்சது அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணி சொல்றாரு சாப்பிட்டு இருக்கும்போது அப்ப அவங்க வைஃப் என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க வேண்டாம் அப்புறம் வேணா பார்த்துக்கலாம் அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சி நீங்கள் போங்க வேலைக்கு போங்க அப்படின்னுலாம் சொல்கிறாங்க என்னென்னவோ சமாளிக்கிறாங்க ஆனால் அவர் வந்து இல்லை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே சரி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க அந்த சட்டப்பை எடுத்துகிட்டு வராங்க சட்டப்பை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அவங்க கிளம்பிடுறாங்க பார்த்தா இருந்த நாணயத்தை எடுத்து பார்த்தா அவருக்கு ஒரே அதிர்ச்சி தான் காத்துட்டு இருந்தது அந்த நாணயத்தெல்லாம் ஓட்டையை காணோம் அவர் வந்து என்னடா நாணயத்துல இந்த ஓட்டையை காணமே யாரோ நம்ம நாணயத்தை திருடிட்டு மாத்தி வச்சிட்டு இருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகத்தில் அவங்க மனைவியை கூப்பிட்டு என்னம்மா நாணயம் வேற நாணயத்துல ஓட்டையை காணோம் நாணயத்தை யாராச்சும் எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்களா இல்லை நீ ஏதாச்சும் மாற்றி வச்சிட்டியா அப்படின்னு அவர் சந்தேகத்தோட கேட்குறாரு அவங்க மனைவி வந்து ஒரு தயக்கத்தோடவே சொல்றாங்க ஏங்க நான் வந்து அந்த சட்டையை போது அதுல நிறைய தூசி படிஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு ஒதுர்னங்க பக்கத்தில் பக்கத்துல ஜன்னல் இருந்தது ஜன்னல் வழியாக அந்த காசு போயிட்டு கீழே விழுந்துருச்சிங்க நானும் அவசரமா ஓடி போயிட்டு பார்த்தேன் தெருவுல விழுந்துருச்சே அப்படின்ட்டு தேடினேன் ஆனா நானும் கிடைக்கவே இல்லைங்க

அப்ப பாத்துக்கோங்க அவர் வந்து நம்ம கிட்ட அந்த நாணயம் இருக்கு இருக்கு கண்டிப்பா நம்ம நம்ம வந்து பெரிய ஆளா வந்துருவோம் நம்ம லட்சாதிபதி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உறுதி பண்ணிட்டாரு ஆனா அந்த அவருடைய உறுதியை வந்து அந்த நாணயத்து மேலதான் வச்சிட்டு அந்த அவருடைய குறிக்கோளை அந்த நாணயத்து மேல வச்சிட்டு அவரு இது பண்ணியிருக்காரு நம்ம நல்லா பெரியாளா வந்துருவோம் பெரியாலா வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தன்னம்பிக்கைய அந்த நாணயத்து மேல வச்சிருக்காரு அவ்வளவுதானே தவிர அது இவ்வளோ தூரம் அவரு உயர்ந்து வர காரணம் தான் தான் காரணம் தன்னுடைய தன்னம்பிக்கை தான் காரணம் அப்படின்றது அவரு கடைசி வரைக்கும் புரிஞ்சிக்கவே இல்லை நம்ம நம்ம நம்மளோ நம்மளும் அப்படிதான் நிறைய விஷயம் கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சிருப்போம் ஆனால் அது நமக்கு மற்றவங்க தான் மற்றவங்க இந்த கடவுள் தான் காரணம் நான் கும்பிட்ட சாமி தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்ட்டுலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம் எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம் நம்முடைய தன்னம்பிக்கை தம் நம்முடைய முயற்சி தான் காரணமே தவிர மற்றதெல்லாம் அது மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கை தான் சரிங்களா எல்லா தம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க தன் லட்சியத்தை நினைச்சு நினைச்சு பார்த்துட்டே இருந்தீங்கனாவே நீங்க பெரியாலா வந்துருவீங்க நீங்க நினைக்கிறது நடந்தே தீரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்